வணக்கம். திடீரென மெக்கானிக் கடைக்குள் நுழைந்து பைக் மெக்கானிக்காக மாறிய ராகுல் காந்தி. இணையத்தில் வைரலாகும் ராகுல் காந்தியின் செயல் அதிர்ச்சியில் மோடி. இதை பத்தின மொழி வரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போதிலிருந்து அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக அதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டன. கடந்த 10 வருடமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக மீண்டும் இந்த முறையும் ஆட்சி அமைக்க தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன. அதேபோல் இந்த முறை எப்படியாவது பாஜக வீழ்த்தி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் ஆளும் பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். ராகுல் காந்தியின் அந்த ஒற்றுமை நடைப்பயணத்திற்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் வகையில் சமீபத்தில் கர்நாடகாவில் நடந்த தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி அபார வெற்றி பெற்றது. இது ஆளும் பாஜகவிற்கு அதிர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டது. இதற்கிடையே ராகுல் காந்தி அவர்கள் பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகி வருகிறார். இதனால் இந்தியா முழுவதும் தற்போது ராகுல் காந்தியாலை வீசுவதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் இருசக்கர வாகன ஒர்க்ஷாப்பில் அமர்ந்து வாகனம் பழுதுபார்க்கும் புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது டெல்லியில் உள்ள கரோல் பார்க் பகுதிக்கு திடீரென சென்ற ராகுல் காந்தி அவர்கள் அங்கு டூ வீலர் பழுதுபார்க்கும் ஒர்க்ஷாப்பிற்குள் நுழைந்தார். மேலும் அவர் அங்கிருந்த மெக்கானிக்குடன் அமர்ந்து இருசக்கர வாகனங்களை பழுதுபார்த்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. இந்த புகைப்படத்தினை காங்கிரஸ் கட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து இந்த கைகள் இந்தியாவை உருவாக்குகின்றன என்றும் இந்த ஆடைகளில் உள்ள கிரீஸ் நமது பெருமை மற்றும் சுயமரியாதை என்றும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரே ஒரு மக்கள் நாயகன் மட்டுமே செயல்படுகிறார் என்றும் டெல்லியில் உள்ள கரோல் பக்கில் பைக் மெக்கானிக்குகளுடன் ராகுல் காந்தி என்றும் பாரத் ஜோடா யாத்திரை தொடர்கிறது என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்திற்கு கீழ் பல்வேறு தரப்பினரும் இன்று பைக் நாளை நாடு என்று தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். முன்னதாக கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு லாரி ஒன்றில் ராகுல் காந்தி அவர்கள் பயணம் செய்தார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவிலிருந்து லாரியில் ஏறிய ராகுல் காந்தி அவர்கள் சண்டிகர் வரை பயணம் மேற்கொண்டார். அப்போது அம்பாலா அருகே ராகுல் காந்தி அவர்கள் லாரியில் இருப்பது போன்ற வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலானது. இந்த காட்சி குறித்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கனரக லாரி டிரைவர்கள் இரவு முழுவதும் லாரி ஓட்டும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இரவு நேரத்தில் லாரியில் ஏறி பயணம் மேற்கொண்டதாக கூறினர். இந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் மெக்கானிக் கடை ஒன்றுக்குள் நுழைந்து இருசக்கர வாகனம் ஒன்றை பழுதுபார்க்கும் புகைப்படங்களும் இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் எப்பொழுதும் எளிமையாகவும் அனைவரிடத்திலும் சகஜமாகவும் பழகும் ராகுல் காந்தி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.